மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. புனிதமாகும் இதன் வரலாறு, அருள் பொங்கி பாய்கின்ற பாலாறு. புனிதமாகும் இதன் வரலாறு, அருள் பொங்கி பாய்கின்ற பாலாறு. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். ஆதியிலே இது காய்ந்த நிலம், இங்கு அமைந்ததம்மா ஒரு வேப்பமரம். அந்த வேம்பினிலே தீம் பால் வடிந்தது, பெருவெள்ளமென எங்கும் ஓடியது. அந்த வேம்பினிலே தீம் பால் வடிந்தது, வெள்ளமென எங்கும் ஓடியது. அதை பருகிடவே ஜனம் கூடியது, கூடியது. மனிதர்களே, ஓ மனிதர்களே, மேல் மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. பாலை பருகி சோலை நிலமாய் மாறியது. புதர்களை களைந்த வேளையிலே கருநாகம் எழுந்து சீறியது. அஞ்சிய மாந்தர் பால்வார்க்க அதன் வெஞ்சினம் தீர்ந்து போனதம்மா. மக்கள் அத்தனை பேருக்கும் அருள்புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. அத்தனை பேருக்கும் அருள்புரிவேன் என சத்தியம் முன்னுரை புரிந்ததம்மா. வேம்பாய் பாம்பாய், வேம்பாய் பாம்பாய், தாயாய் வந்தாள். வானகம் நீங்கி மையம் வந்தாள். மனிதர்களே, ஓ மனிதர்களே, மருவத்தூருக்கு வாருங்களே, வாருங்களே. காலம் மாறியது, ஓர் நாள் கடும் புயல் வீசியது. தாய் போல் இருந்து பால்வார் தமரம் தரைமேல் விழுந்தது புயலாலே. மக்கள் செய்போல் அழுத துயரம் கண்டு சுயம்பு எழுந்தது மண்மேலே. அழுதவரெல்லாம் தொழுதவராகி ஆனந்த கண்ணீர் வடித்து நின்றார். அம்மா தாயே ஆதிபராசக்தி அபயம் என்றே வாழ்த்தி நின்றார். அபயம் 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 என்றே வாழ்த்தி நின்றார். அந்த விந்தை நிலத்துக்கு உரியவர் பிள்ளை ஒரு நாள் அங்கு விளையாடினான். தன் தந்தையை பார்த்து தன்மயம் இழந்து மகனே என்று மொழி கூறினான். பேசுவதிங்கே பாலகன் அல்ல தாய்தான் என்று தெரிந்ததம்மா. இந்த புண்ணிய மண்ணின் பெருமைகள் எல்லாம் அன்னை சொல்ல புரிந்ததம்மா. முன்னொரு காலம் சித்தர்கள் வாழ்ந்த நன்னிலம் இதுவென தாய் சொன்னாள். இங்கு வேம்பாய் பாம்பாய் சுயம்பு வடிவாய் வந்தவள் நான் தான் என சொன்னாள். வந்தவள் நான் தான் என சொன்னாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் ஆவில் இருக்கின்றாள்.
அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருள்மொழி உரைக்கின்றாள். அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பாலகன் நாவில் இருக்கின்றாள். அந்த பங்காரு பாலகன் அடிகள் என்றாக அவர் வழி அருள்மொழி உரைக்கின்றாள். ஆலயம் வளர்ந்தது, அறங்களும் விளைந்தன, அருள் வாக்கெங்கும் ஒலிக்கிறது, சக்தி மந்திரம் எழுந்தது, மாநாடு எழுந்தது, மங்களம் பொங்கி வழிகிறது.